என்ன தேடுறீங்க? இல்ல புதிய தரிசனம்னு பொன்னியில எழுதின புக் ஒன்னு அத அங்க வெச்சிருந்தேன் காணோம். நீ பாத்தியா? இவ்வளவு நாள் புத்தகம் புத்தகம்னு படிச்சிட்டு இருந்தது போதும் தோழரே. வீட்டுக்கு புது பொண்டாட்டி வந்தாச்சு. இனிமே அவளை கவனிங்க. நான் படிக்கிற புத்தகம் நான் கலந்துக்கிற போராட்டம்லாம் புடிச்சதுனால தான மேடம் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? அதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னால. இப்போ எனக்கு இது பிடிக்கல. பிடிக்கலையா? இனிமே இங்க இருக்கிற புத்தகத்தை எல்லாம் படிக்கணும். ஏன் கூட ஊர்வலம் போராட்டத்துக்குலாம் வரணும். புரியதா? அதெல்லாம் இருக்கட்டும் தோழர். என்கிட்ட ஏதாவது மாற்றம் தெரியுதா? மாற்றமா? அப்படி எல்லாம் ஒண்ணும் தெரியலையே. நல்லா பாருங்க. அதே மாதவிதா. ஒரு மாற்றமும் தெரியலையே. கல்யாணத்துக்காக தான் நான் போடவே கட்டினேன். எனக்கே என்ன பாக்க புதுசா இருக்கு. நீங்க ஏதாவது சொல்வீங்கன்னு பார்த்தேன். கேட்டா கூட என்ன மாற்றமும் தெரியலன்னு சொல்றீங்க. மத்தாயே கோஷம் போடுறது பொதுக்கூட்டத்துல பேசுறது தான் நமக்கு தெரியும். கொஞ்சி பேசுறது காதல் மொழி பேசுறதெல்லாம் எனக்கு தெரியாதுமா? எதுக்கு எதுக்கு சிரிக்கிற? ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்லாததுக்கெல்லாம் யாராவது சிரிப்பாங்களா? சொல்லு எதுக்கு சிரிக்கிற? இல்ல தோழருக்கு குடும்பம் நடத்துறது குழந்தை பெத்துக்கிறதெல்லாம் தெரியுமா நினைச்சேன் சிரிச்சேன். குழந்தையா? குழந்தைங்கன்னு சொல்லு. எனக்கு எப்படியும் ஒரு 7-8 குழந்தைங்க வேணும். அது என்ன கணக்கு? 7-8 குழந்தைங்க? 7 பேர் இருந்தாதான் சட்டப்படி ஒரு சங்கமே ஆரம்பிக்க முடியும். நம்ம வீட்லயே 7 குழந்தைங்க இருந்தாங்கனா ஒரு மடலையர் மன்றம் ஆரம்பிச்சிடலாம்ல. அதுக்கு தான். ஐயோ தேடி தேடி எனக்கு இப்படி ஒரு புருஷன் கிடைச்சாரு பாருங்க. வீட்டுக்குள்ளேயே சங்கம் வைக்கறாரு என் புருஷன். ஏ தோழர் எப்படிப்பட்ட புருஷன் வேணும்னு ஆசைப்பட்டீங்களா? வேலை வேலை முடிஞ்சதும் வீடு. வீட்டுக்கு வந்தா பொண்டாட்டிய பீச் பார்க் சினிமான்னு கூட்டிட்டு போற புருஷன். அவர் சம்பாதிச்ச காசுல எனக்கு நிலாவை பாக்குற மாதிரி ஒரு மாடி வீடு ஒரு கார். போதும் 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 தோழரே. எனக்கு அந்த ஆசைலாம் இருக்கு. வேர்வை சிந்தி உழைக்கிற ஒவ்வொரு தொழிலாளிக்கும் நீங்க நினைக்கிற மாதிரி வீடு காரு இதெல்லாம் கிடைக்கணும். அதான் என் ஆசை. இப்போதைக்கு என் புது பொண்டாட்டிக்கு சினிமா டிக்கெட் மட்டும் வாங்கியிருக்கேன். ரெடி ஆவுங்க கிளம்பலாம். ஓகே. யூனியன் லீடர் இன்னைக்கு மட்டும் போராட்டத்தை எல்லாம் மறந்துட்டு எப்படி சினிமாக்கு வராராம்? என்ன படம்னு கேக்கலையே? என்ன படம்? சிவப்பு மல்லி.